ஹெட்டிங் ஐசிசி T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2024 9th. இந்த டாபிக்லேயும் குரு ஃபோரில் உறுதியாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது அப்கமிங் நடக்க போகுது. வர ஜூன் மாதம் இந்த போட்டி நடக்க போகுது. அதனால் உறுதியாக இந்த டாபிக்லேயும் கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த போட்டி யார் நடத்துவாங்கன்னா ஐசிசி. ஐசிசின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக என்னென்ன போட்டிகள் நடத்துவாங்கன்னா 50 ஓவர் வேர்ல்டு கப்பு, இந்த T20, இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இதுக்கப்புறம் U19, இதுக்கப்புறம் ஐசிசி டெஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அல்லது டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு. இந்த 5 ஃபார்மெட்டு தான் கிரிக்கெட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச் கிடையாது. ஓகேவா, ஐபிஎல் வந்து ஐசிசி நடத்த மாட்டாங்க. ஐபிஎல் இது யார் நடத்துவா? பிசிசிஐ, இவங்க தான் நடத்துவாங்க. ஓகேவா, அதனால் இந்த 5 படிக்கணும். ஏன்னா போன வருஷம் 51 வேர்ல்டு கப்பு நடத்தி முடிச்சிருப்பாங்க, போன வருஷம் ஐசிசியோட டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு நடத்தி முடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டுலேயுமே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனலுக்கு போனாங்க. ரெண்டுலேயுமே யார் வின் பண்ணா? ஆஸ்திரேலியா. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்து நிறைய வேர்ல்டு கப் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, சரி. அதே மாதிரி தான் இப்போ T20 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் இந்த T20 இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணணும், இதுதான் எல்லோருடைய விருப்பம். ஓகேவா, சரி. இப்போ இந்த டாப்பிக்கில் ரீசெண்டாக ஒரு ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. அந்த ஹெட்லைன்ஸை வச்சு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 2024 இந்த T20 லொக்கேஷன், யார் இந்த போட்டியை நடத்துகிறாங்க? வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்கா. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கன்ற நாட்டில் கிரிக்கெட் போட்டிலாம் அவ்வளோ பிரபலம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இப்போ அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்துகிறாங்க. ஓகேவா, அதனால் இந்த வேர்ல்டு கப் வந்து இப்போ அமெரிக்காவும் இணைந்து நடத்துகிறாங்க. குறிப்பாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்செலாம் அமெரிக்கா நாட்டில் தான் நடக்க போகுது. ஓகேவா, இந்தியா பாகிஸ்தான் மேட்செலாம் ஒரு வேர்ல்டு கப்னாலே கண்டிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் வந்துடும். ஓகேவா, சரி. இந்த வாட்டி இந்த மேட்ச் இருக்குது. ஏன் வந்து அமெரிக்கா இந்த போட்டியை நடத்துகிறாங்கன்னா, இப்போ இந்த 2024 ஒலிம்பிக் போட்டி இருக்கு. ஒலிம்பிக் யார் நடத்த போறா? பிரான்ஸ்ல பாரிஸ். ஓகேவா, இதுக்கு அடுத்து 2028 ஒலிம்பிக் போட்டி இருக்கு. இது யார்னா அமெரிக்காவில் லொகேஷன் லாஸ் ஏஞ்சல்ஸ், இவங்க இந்த போட்டி நடத்த போகிறாங்க. அப்போ இந்த அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் எந்த விளையாட்டை ஆட் பண்ண போகிறாங்கன்னா கிரிக்கெட். ஓகேவா, கிரிக்கெட்டை ஆட் பண்ண போகிறாங்க. அதனால கிரிக்கெட் என்ன பண்ணுறாங்க, இப்போவே இங்கே பிரபலப்படுத்துகிறாங்க. ஓகேவா, கிரிக்கெட்டை இப்போவே பிரபலப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் அமெரிக்கா இந்த போட்டியை வந்து நடத்துகிறாங்க. இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்த பாயிண்ட் டேட் எழுதிக்கோங்க. டேட் இப்போ ஐபிஎல் முடிஞ்சு பார்த்தீங்களா, இப்போ கிட்டத்தட்ட ஐபிஎல் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஐபிஎல் முடிஞ்சோடனே அடுத்து வந்து இந்த வேர்ல்டு கப்பு தான். ஸோ டேட் 1-29 ஜூன் 2024 இந்த டேட்டில் ஆரம்பித்து இந்த டேட்டில் முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வேர்ல்டு கப்பை நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை வந்து ரீச் பண்ணணும். சரிங்களா, ரீச் பண்ணணும். ஏன்னா இந்த போட்டி வந்து மக்கள் நிறைய பேர் பார்க்கணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிரபலப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், 2023 ஐசிசியோட
50 ஓவர் வேர்ல்டு கப்பை என்ன பண்ணியிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. இது யார் நடத்துனாங்கன்னா கண்ட்ரி நம்ம இந்தியா தான். அப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க, இந்த வேர்ல்டு கப்போட ட்ராஃபி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராஃபி இதை வந்து நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஸ்பேஸுக்கு கொண்டு போனாங்க, விண்வெளிக்கு. ஓகேவா, விண்வெளிக்கு வந்து வேர்ல்டு கப்போட ட்ராஃபி நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக்சர், ஸ்பேஸில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அப்போ இதுவரை ஒரு விளையாட்டில் எந்த ஒரு ட்ராஃபி, அது ஒலிம்பிக்கோ ஃபுட்பாலோ, எந்த ஒரு ட்ராஃபியையும் விண்வெளியில் கொண்டு போய் வச்சது கிடையாது, முதல் முறையாக வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா அந்த விளையாட்டு பிரபலம் அடையும். அதே மாதிரி தான் நம்ம போன வருஷம் 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ இதே மாதிரி தான் ஒரு மேட்ச்னா அதுக்கு வந்து ஒருத்தவங்களை தூதுவராக நியமனம் பண்ணுவாங்க, பிராண்ட் அம்பாசிட்டர். அதே மாதிரி தான் இந்த ஐசிசியோட T20 வேர்ல்டு கப்புக்கு பிராண்ட் அம்பாசிட்டராக யாரும் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் உசேன் போல்ட். எழுதிக்கோங்க. ஆன்சர் உசேன் போல்ட். யார் பவர் அத்லட், உசேன் போல்ட் ஒரு அத்லட். ஓகேவா, ரொம்ப ஃபேமஸான ஒரு பவர், ரொம்ப ஃபேமஸானவர், உலகின் மின்னல் வேக மனிதர்னு கூட இவர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, உசேன் போல்ட். ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவர் இவர். வந்து உலக அளவில் பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சமீபத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு விளையாட்டு வீரரை பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம நாடு இந்தியாவில் யார்னா யுவராஜ் சிங், இந்திய அணியோட முன்னாள் வீரர் யுவராஜ் சிங், இவரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. யுவராஜ் சிங் எழுதிக்கோங்க. யுவராஜ் சிங். ஓகே, இந்த ரெண்டு பேருமே ஃபேமஸ். ஓகே சரி, உசேன் போல்ட், யுவராஜ் சிங், மொத்தம் ரெண்டு பேர் எழுதிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2007. T20 வேர்ல்டு கப்பே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 2007. இல்லை யார்ப்பா ஃபஸ்ட்டு வின் பண்ணது? நம்ம இந்தியா MS தோனியோட தலைமையில் நம்ம இந்த ட்ராஃபி வாங்கியிருப்போம். சரிங்களா, கிட்டத்தட்ட ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் விளாண்டிருப்போம். நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் முறையாக இந்த ட்ராஃபி நம்ம எடுத்திருப்போம். இதுக்கப்புறம் இந்தியா செமிஃபைனல் ஃபைனல் நிறைய வாட்டி போயிருக்காங்க, ஆனால் நம்மளால் வின் பண்ண முடியல. இந்த ஜூன் நடக்க போகிற சீரீஸில் பார்ப்போம், இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. இதுதான் ஒவ்வொரு இந்தியரோட கனவு. சரிங்களா, ஓகே, அதனால் இது எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரி, இந்த பிராண்ட் அம்பாசிடர் நியமனம் பண்ண உசேன் போல்டு, யுவராஜ் சிங், இவங்கள பற்றியும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா, உசேன் போல்ட் ஃபார் எக்ஸாம்பிள், உசேன் போல்ட் இவர் ஒலிம்பிக் போட்டியில் வந்து ராஜா கிங்கு இவர் தான். ஓகேவா, ஏன்னா அவர் ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர், 4x100 ரிலே இந்த மூணில் மட்டும்தான் இவர் பங்கேற்பார். உசேன் போல்ட்டு இந்த மூணுலேயுமே இவர் பங்கேற்கிறார்னா மேக்சிமம் இவர் வாங்குகிற மெடல் எதுவாக இருக்கும் ஒலிம்பிக்கில்? கெஸ் பண்ணி சொல்லுங்க, கோல்டா சில்வரா பிரான்ஸா? ஆன்சர் கோல்டு. தங்கம் மட்டும்தான்ப்பா வாங்குவார் இவர். எக்ஸாம்பிள் 2008, 2012, 2016 இது மூணுமே ஒலிம்பிக். 2008 பார்த்தீங்கன்னா இது பெய்ஜிங் எங்கே இருக்குன்னா சைனா. 2012 இங்கிலாந்தில் லண்டன் ஒலிம்பிக்.
2016 பிரேசிலில் ரியோ ஒலிம்பிக், பிரேசிலில் ரியோ ஒலிம்பிக். ஓகேவா, இதில் மூணுலேயுமே இவர் 100, 200, 4x100 ரிலே இதில் வந்து பங்கேற்கிறார். எல்லாத்துலேயுமே கோல்டு, எல்லாத்துலேயுமே கோல்டு, எல்லாத்துலேயுமே கோல்டு வாங்குறார். அப்போ மொத்தம் எத்தனை கோல்டு இருக்கும் டோட்டல்? நயன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா, அப்போ 2008 ஒலிம்பிக்கில் 100 மீட்டர், 200 மீட்டர், 4x100 ரிலே எல்லாத்துலேயுமே கோல்டு, இது மூணுலேயுமே கோல்டு. அதே மாதிரி 2012 அதே மாதிரி மூணுலேயும் கோல்டு, 2016 மூணுலேயும் கோல்டு. அப்போ மொத்தம் 9 கோல்டு வாங்குறாரு. கோல்டு மட்டும்தான், சில்வர் பிரான்ஸ்லாம் வாங்க மாட்டார் ஒலிம்பிக்கில், கோல்டு மட்டும்தான். ஆனால் இப்போ இவருடைய டோட்டல் கேட்டால் மொத்தம் 8 தான், ஒரு கோல்டு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. என்ன ரீசன்னா, இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் மொத்தம் 4 பேர் ஓடுவாங்க. ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா இது ஒவ்வொன்றும் இது மொத்தம் 400 மீட்டர் வரும். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து ஒருத்தர் இங்கே வரைக்கும் ஓடுறாருன்னா அடுத்த ஒருத்தர் இங்கே வரைக்கும் ஓடுவார், அடுத்த ஒருத்தர் இங்கே வரைக்கும் ஓடுவார், ஒருத்தர் இங்கே வந்து என்ன பண்ணுவார், ஃபைனல் பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி 4 பேர் ஓடுவாங்க இதில். ஓகேவா, இந்த 4 பேரில் ஒருத்தர் ஊக்க மருந்து சாப்பிட்டார், இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உசேன் போல்டோட ஒரு ஒலிம்பிக் கோல்டு இல்லாமல் போயிடுச்சு. அவர் பண்ண தப்புனால மிச்சம் 3 பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா 9ன்றது இப்போ 8 தான் பொதுவாக சொல்லுவாங்க உசேன் போல்டுக்கு, சரிங்களா, ஒலிம்பிக் கோல்டு. ஓகே, இது முக்கியம்ப்பா, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க சாதனைகள் உசேன் போல்டு படைச்சிருக்காரு. நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே உசேன் போல்டை பற்றி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது யுவராஜ் சிங், யுவராஜ் சிங், யுவராஜ் சிங். இவர் இந்திய அணியில் ரொம்ப முக்கியமான ஒரு வீரர், சரிங்களா. எப்பவுமே சச்சின், கங்குலி இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் இந்தியானா சொல்லுவாங்க. இவங்க இவங்களுடைய விக்கெட்லாம் வீழ்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே மேட்ச் பார்க்க மாட்டாங்க. பொதுவாகவே சச்சின் இருக்காரா மேட்ச் பார்ப்பாங்க, கங்குலி இருக்காரா மேட்ச் பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் அவுட்னா மேட்ச் பார்க்க மாட்டாங்க யாருமே, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நம்பி தான் அப்போ அப்போ வந்து டீமே இருக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின் கங்குலி அவுட்டானா என்ன, கடைசி நேரத்தில் நாங்கள் ஆடுவோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் மேட்சை பார்க்க வச்சதில் இவர் ஒருத்தர். அந்தளவுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். இந்த மென் இன் ப்ளூ, அதாவது T20 ஒன் டே, இதில் ஃபுல்லாமே நம்மளுடைய ஜெர்சி வந்து ப்ளூ கலர் தான். இப்போ கூட ரீசெண்டாக கூட வேர்ல்டு கப் கூட நம்ம ஜெர்சி கூட நம்ம லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இந்தியா அணிக்கான ஜெர்சி இதை வந்து யார் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அடிடாஸ், அடிடாஸ் இருக்காங்களே அடிடாஸ், இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெர்சி வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏன்னா இவங்க தான் ஸ்பான்சர். ஸ்பான்சர்னு கேட்குறப்ப ட்ரீம் 11 வந்துருவாங்க, இந்தியானியோட ஸ்பான்சர் ட்ரீம் 11. நான் சொல்கிறது ஜெர்சியோட ஸ்பான்சர் வந்து அடிடாஸ். ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கான ஜெர்சி வந்து ப்ளூ, மென்னின் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ யுவராஜ் சிங் வந்து இந்த ப்ளூ கலர் ஜெர்சியில் வந்து ஃபேமஸ். எதில் ஃபேமஸ் ஆக முடியலன்னா டெஸ்ட் மேட்சில் வந்து எல்லா நாடுமே ஒயிட் கலர் ஜெர்சி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட். ஓகேவா, டெஸ்ட்டில் அப்போ இவரால் டெஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்க முடியல, ஆனால் T20 ஒன்டேல இவர் பெஸ்ட்டு. ஓகேவா, குறிப்பாக நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு T20 2007 வாங்கியிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ஓவர் வேர்ல்டு கப் இது வந்து நம்ம 2011 வாங்கியிருப்போம். இதுவும் MS தோனி தான், இதுவும் MS தோனி தான், சரிங்களா, இவங்களுடைய தலைமையில் வாங்குகிறோம். ஆனால் இந்த ரெண்டில் இந்தியானி உலகக்கோப்பை வாங்கினதில் வெற்றியில் முக்கிய பங்கு யாருக்கும் இருக்குன்னா யுவராஜ் சிங் இவருக்கும் இருக்குது. ஒரு கேப்டனாக MS தோனி வாங்கி கொடுத்தாரு, ஆனால் டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனதில் யுவராஜ் சிங்கோட பங்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டுலேயுமே. ஓகேவா, ஒரு டீமாக சேர்ந்து வின் பண்ணியிருப்பாங்க. தோனியும் சொல்லலாம், யுவராஜ் சிங்கும் சொல்லலாம், சச்சினும் சொல்லலாம், கௌதம் காம்பீர், நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, டீமாக வாங்கினாங்க, அதில் யுவராஜ் சிங்கும் ஒருத்தர். ஓகேவா, சரி, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு T20 பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருப்பார். ஒரு ஓவரில் 6 பால் இருக்கும்,
ஆறு பாலில் இந்த ஆறு பாலையுமே ஆறு சிக்ஸாக மாற்றிருப்பார் யுவராஜ் சிங். ஓகேவா? அது இல்லைன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து நாட்டுக்கு எதிராக பவுலர் வந்து இந்த ஸ்டூவர்ட் பிராட், கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலாந்தில் ரொம்ப ஃபேமஸான பவுலர். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்போ தான் வந்தார். அவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் ஆறு பாலில் ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் 2007 வேர்ல்டு கப்பில். யுவராஜ் சிங் பயங்கர ஃபேமஸ் ஆனார். ஆனால் இவரால் எதில் ஃபேமஸ் ஆக முடியலன்னா டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான். என்ன ரீசன்னா பொதுவாகவே தெரிஞ்சுக்கோங்க, 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இவருக்கு வந்து உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து கேன்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதனால் பார்த்தீங்கன்னா அவரால் கிரிக்கெட் போட்டியில் பெருசாக சிறந்து விளங்க முடியல. ட்ரீட்மெண்ட்ல இருந்தார், ட்ரீட்மெண்ட்ல இருந்து மீண்டு வந்தார், ஆனால் பெருசாக இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டைர்மெண்ட் என்ன பண்ணிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. ஆனால் இவரால் டெஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்க முடியல. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்த கேப்பில் இவர் ஒரு புக் எழுதினார் யுவராஜ் சிங். அந்த புக்கோட பேர் தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒன் டே டி ட்வெண்ட்டியில் கிங் இவர் தான். டெஸ்ட்டில் வந்து இவருக்கு பெருசாக வாய்ப்பும் கிடைக்கல. அந்த கிடைச்ச வாய்ப்பை ஒரு சில போட்டிகளை நல்லாவே பயன்படுத்தினார். ஒரு சில மேட்ச்சில் இவரால் பண்ண முடியல. ஒரு 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 விளையாட்டு வீரர் கிரிக்கெட்டில் பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா அது டெஸ்ட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சச்சின்லாம் பாருங்கள், சச்சின் கங்குலி இவங்கெல்லாம் டெஸ்ட்டில் வந்து நிறைய ரெக்கார்டை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் யுவராஜ் சிங்கால் இந்த டெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த டெஸ்ட்டை வச்சு ஒரு புக் எழுதியிருப்பார், தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லி. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பேரை பிராண்ட் அம்பாசிடராக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேர் யார், இவங்களை பற்றி ஜஸ்ட்டு ஒரு ஒரு இன்ட்ரோ ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன், படித்து வச்சுக்கோங்க. இது கூட நமக்கு எக்ஸாமில் க்வெஸ்சனாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம படிக்கணும். பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் படிக்கணும். ஜென்ரலாகவே இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் ஜிஎஸ்டி இருக்குது. இது 1 July 2017 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அப்போ ஜிஎஸ்டி இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகணும்னா இதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக யாரை நியமனம் பண்ணாங்கன்னா அமிதாப் பச்சனை நியமனம் பண்ணாங்க. அமிதாப் பச்சன் இவரை நியமனம் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்கீம் வந்து ரீச் ஆகணும்னா தெரியாத ஒருத்தரை போட்டாங்கன்னா யாருக்குமே தெரியாது, பார்க்க மாட்டாங்க. இதே அந்த ஸ்கீம் ரீச் ஆகணும்னா இன்றைக்கி இந்தியாவில் பிரபலம், அது ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், அதாவது சிறந்த நடிகர் நடிகை இவங்களாக இருக்கலாம், இவங்கள தான் பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு பிராண்ட் அம்பாசிடராக போடுவாங்க. ஏன்னா இவங்கள தான் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவங்க வந்து பேசினாதான் அந்த அந்த ப்ராடக்ட் வந்து பயங்கர ரீச் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவில் மத்திய அரசோட திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கா, ஜிஎஸ்டி ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் அமைப்புலாம் உருவாகுதுன்னா இதுக்கு வந்து ஒருத்தங்களை பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வராங்கன்னா இவங்கள தான் படிக்கணும். இது போக ப்ரைவேட் நிறுவனங்கள் நிறைய விளையாட்டு வீரர்களை வந்து பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வருவாங்க, அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் க்வெஸ்சனாக வராது, சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு, இந்த ஜிஎஸ்டி. உதாரணத்துக்கு போன 2023 51 வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்போட பிராண்ட் அம்பாசிடர் யாரு, சச்சின். இந்த வேர்ல்டு கப்போட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டாங்கன்னா சச்சின். போன வருஷம் இந்த வாட்டி இந்தியாவில் யுவராஜ் சிங் இருக்கார்ல டி ட்வெண்ட்டியில், அது மாதிரி போன வருஷம் 51 வேர்ல்டு கப்பை யாருன்னா சச்சின் தான் பிராண்ட் அம்பாசிடராக இவரை நியமனம் பண்ணாங்க போன வருஷம். ஓகேவா? ஸோ இது முக்கியம் அளிக்குங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிளாக வேற யார் சொல்லலாம்னா சாக்சி மாலிக். சாக்சி மாலிக் இவங்க வந்து ஒரு ரெஸ்லர் சாக்சி மாலிக். இவங்க எந்த ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடர்னா பேட்டி பச்சோ பேட்டி பதவ். இந்த பெண் குழந்தைகளை வச்சு இருக்கிற திட்டம், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக இருக்கிறது பேட்டி பச்சோ பேட்டி பதோ இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம்லாம் நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. லான்ச் பண்ண டேட் கூட எழுதிக்கோங்க, 22 January 2015 கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்கீம். அப்போ இந்த ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடர் சாக்சி மாலிக். இவங்க வந்து ஒரு ரெஸ்லர். இவங்க யாருன்னா 2016
ரியோ ஒலிம்பிக்கில் ரெஸ்லிங்கில் இவங்க பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. கிடைக்குங்க பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க 2016. ஓகே, ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கூட்டமைப்பு வந்து ஒருத்தரை நீக்க சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டமே பண்ணாங்க. அது என்னன்னா, இதே ரெஸ்லிங் இந்த மல்யுத்த கூட்டமைப்போட தலைவராக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த போஸ்ட்லேருந்து நீக்க சொல்லி இந்த மல்யுத்த கூட்டமைப்பை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள்லாம் சேர்ந்து போராட்டமே பண்ணாங்க. இது இந்தியாவில் பெரிய ஹெட்லைன்ஸாக வந்துச்சு. அதில் பெண்களில் பார்த்தீங்கன்னா யார் ஹெட்லைன்ஸாக இருந்தாங்கன்னா இந்த சாக்ஷி மாலிகி தான். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, இந்த நபரை வந்து நீங்கள் கைது பண்ணல, இவங்களை இந்த போஸ்ட்லேருந்து நீக்கலைன்னா நான் இது வரைக்கும் வாங்கின மெடல்ஸை என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு நதியில் வீசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இருக்கா இந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டீங்களா? அதே தான் சரிங்களா. அதனால இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அதனால சாக்ஷி மாலிக் பத்தி கூட கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. சாக்ஷி மாலிக் அதனால இவங்க இந்த ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடரா அப்ப இருந்தாங்க சரிங்களா. பேட்டி பச்சோ ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடர் சாக்ஷி மாலிக் ஓகேவா. சரி, அடுத்தது வேற இதே மாதிரி நம்ம யார் சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தீபா மாலிக். தீபா மாலிக் தீபா மாலிக் இவங்களும் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸில் ஃபேமஸ். இவங்க இந்த டிபி இருக்கு பார்த்தீங்களா, காசநோய். இந்த காசநோய் இருக்குல்ல, இதை வந்து ஒழிக்கிற சம்பந்தமாக ஒரு திட்டம் இருக்கு, டிபி முகுந்த் பாரத் கேம்பெயின். இது ஒரு திட்டம், அதாவது காசநோய் ஒழிக்கிறதுக்கு இப்போ உலகமே உறுதி பூண்டிருக்காங்க ஓகேவா. அதில் வந்து நம்ம நாடும் காசநோய் ஒழிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வரோம். இப்போ வேர்ல்டோட டார்கெட் கேட்டால் 2030 நம்ம இந்தியா தமிழ்நாடு இவங்களாம் காசநோயை 2025 ஒழிக்கிறதுக்கு ஒரு உறுதி வச்சுருக்காங்க டார்கெட் ஓகேவா. அப்போ இந்த காசநோய் ஒழிக்கணும் இது சம்மந்தமாக திட்டங்கள் நிறையா வரும்ல, இதுக்கு வந்து யார் பிராண்ட் அம்பாசிடரா கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆன்சர் தீபா மாலிக். இவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். இதில் ஃபேமஸ்னா இவங்க ஷார்ட் புட் அதாவது இந்த குண்டெறிதல்னு சொல்லுவாங்க, குண்டெறிதல் இதில் ஃபேமஸ். இவங்க எதில் பங்கேற்பாங்கன்னா பாரா, இவங்க பாரா விளையாட்டு வீராங்கனை. இவங்க வந்து ஒரு பெண் பாரா விளையாட்டு வீராங்கனை. எப்பவுமே ஒலிம்பிக் போட்டி சம்மர் கேம்ஸ் இது முடிஞ்ச உடனே சில வாரங்களில் பாரா விளையாட்டு போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட மாரியப்பன் தங்கவேல் இருக்கார்ல ஹை ஜம்பில் ஃபேமஸ், இவங்களாம் வந்து பங்கேற்கிறது ஓகேவா. சரி, அப்போ இவங்களும் பங்கேற்பாங்க. இதில் வந்து இந்த தீபா மாலிக் எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸில் 2016 முடிஞ்ச பாரா ஒலிம்பிக் அதாவது ரியோ தான், இதுவும் ரியோ தான் சரிங்களா, ரியோ டி ஜெனிரோ பிரேசில் இருக்குல்ல, இங்கே நடந்த போட்டியில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சில்வர் வாங்கியிருப்பாங்க. இவங்க சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க, சில்வர் மெடல் இவங்க வாங்கியிருப்பாங்க தீபா மாலிக். இவங்க சில்வர் வாங்கவும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் அதாவது ஒரு பெண்மணியாக, ஒரு பெண்ணாக பாரா விளையாட்டு போட்டியில் முதல் முறையாக சில்வர் வாங்கியிருக்காங்கன்னா அது இவங்க மட்டும்தான். அதனால் எழுதிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க எக்ஸாமில். எப்படி கேட்பாங்கன்னா, பாரா விளையாட்டு போட்டியில் வெள்ளி பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் யார், இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இப்படி கேட்குறப்ப டக்கு நம்ம என்ன பண்ணிடணும், தீபா மாலிக் இவங்கள நம்ம ஆன்சர் பண்ணிடணும். இந்த மாதிரி கொஷின் தான் எக்ஸாமில், இந்த மாதிரி முதல் பெண்கள்னு சொல்லுவாங்களே இதுதான் நமக்கு கொஷின் வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால் முக்கியம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அதில் பிராண்ட் அம்பாசிடராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நபர்கள் இருந்தால் நம்ம இவங்களையும் நம்ம சேர்த்து நம்ம படிக்கணும். எக்ஸாமில் கொஷினாக கேட்பாங்க. இது குரூப் ஃபோர்லாம் கேட்கணும் கிடையாது, எந்த எக்ஸாம்னாலும் நமக்கு வந்து கொஷினாக கேட்பாங்க சரிங்களா. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட டோட்டலாக முடிஞ்சு, இந்த டாப்பிக்கை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் ஒரு கொஷின் இருக்குது, அது இந்த டாப்பிக்காக கூட இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்லலை, ஸ்போர்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் உள்ளே நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிங்க ஓகேவா.